ஏழாம் தேதி 2023 இந்த நாளை நம்ம யாருமே மறந்திருக்க மாட்டோம். இஸ்ரேல் மீது ஹமாஸ் அதி பயங்கரமான ஒரு தாக்குதலை நடத்தியது. அந்த தாக்குதல் உலக அளவில் பேசப்பட்டது. இங்கே உட்கார்ந்துருக்காருல, இவர் தான் ஈரானுடைய மதகுரு, அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நபர் அந்த டயத்தில் இந்த இவர் இஸ்மாயில் ஹனியே, இதே மாதிரி ஈரானில் மிக முக்கியமான அமைச்சர்கள், இவங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்கக்கூடிய இடத்துல அவர் சொல்லியிருந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம். அல் ஜசீரா, அதுக்கப்புறம் சீனன் உள்ளிட்ட எல்லா சேனலுமே வெளியிட்டிருந்தாங்க. அவர் சொல்லியிருந்தது ஒரு குட்டி குழுவாக இருந்து, அதாவது ஒரு சின்ன குழுவாக இருந்து எவ்வளோ பெரிய காரியத்தை நீங்கள் சாதிச்சிருக்கீங்க தெரியுமா அப்படின்னு ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியேட்ட அவர் சொல்லியிருந்த விஷயம். இந்த விடயம் இவருக்கான பெரிய அளவிலான பாராட்டம் வாங்கப்பட்டது. காரணம் என்ன அப்படின்னா, குட்டுப்பட்டு குட்டுப்பட்டு குனிஞ்ச ஒரு கூட்டம் நிமிர்ந்து நின்று அடித்த ஒரு அடிதான் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது நடத்தியிருந்த தாக்குதல். அயன் டோம் உள்ளிட்ட எல்லா பாதுகாப்பு உபகரணங்களையும் கடந்து டைரக்டா உள்ளுக்குள்ளேயே என்றாகி ஸ்ட்ரீட் ஃபைட் நடத்தி பெரிய அளவிலான சாகசத்தை பண்ணி அங்கிருந்து பணைய கைதிகள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிருந்தாங்க ஹமாஸ். இந்த ஈவெண்ட் தான் கடந்த பல மாதங்களாக நடந்து வரக்கூடிய ஒரு போருக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான அத்தியாயத்தை தொடங்கியது. அதுக்கு முன்னாடிலாம் தொடர்ச்சியாக 2018-2017 காலகட்டங்களில் தொடர்ந்து இஸ்ரேல் வந்து ஹமாஸினுடைய ஆட்கள் மட்டும் கிடையாது, பாலஸ்தீன மக்களும் தொடர்ச்சியாக அவங்களுடைய வீடுகளுக்குள்ளேயே நள்ளிரவில் அத்துமீறி உள்ளுக்குள்ளே நுழையக்கூடிய காட்சிகள் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். இந்த போர் அப்படிங்கிறது பம்பு சண்டைக்கு இழுக்கக்கூடிய ஒரு வேலை. இஸ்ரேலுக்குன்னு ஒரு தனிநாடு கொடுக்கப்பட்டாலும் பாலஸ்தீன பகுதியையும் அவர்கள் ஆக்கிரமிக்க வேண்டும் அப்படிங்கிற பேராசையினால் விளைந்து விளையும். இதன் காரணமாக உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த ஹமாஸ் அப்படிங்கிற சிறிய குழு பெரிய அளவிலான ஆயுதங்களை தனதாக்கிக்கிட்டாங்க. இஸ்ரேல்கிட்டையும் ஆயுதங்கள் இருந்தது, ஆனால் அவங்க ஒரு நாடு இராணுவம் அப்படின்னு கட்டமைச்சுக்கிட்டாங்க. ஹமாஸ் கிட்ட அந்த மாதிரியான வாய்ப்புகள் இல்லை. பாலஸ்தீன விடுதலை குழுவாக தங்களை உருவாக்கிக்கிட்டாங்க. 2017 இஸ்மாயில் ஹனியே அதனுடைய தலைவராக நியமிக்கப்பட்டார். அதுக்கு முன்னாடியும் இந்த குழு, ஹமாஸ் குழு வந்து பெரிய அளவில் செயல்பாட்டில் இருந்தது. சின்ன சின்ன துண்டு பிரசுரங்களாக அந்த மக்கள்கிட்ட தாங்கள் யார் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணாங்க. அந்த வகையில் இந்த பாலஸ்தீன மக்கள் பெரிய அளவிலான அரசியல் கட்சியாக இந்த ஹமாஸை அங்கீகரித்தார்கள். பாலஸ்தீன அரசியல் ஒரு எலெக்ஷன் நடக்குது, அந்த எலெக்ஷன்ல 2018 இவங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் அங்கே ஆட்சியாளர்களாகவும் இருந்தார். ஆனால் அமெரிக்கா மாதிரியான வல்லாதிக்க சக்திகள் இந்த ஹமாஸை வளரவிடவில்லை அப்படிங்கிறது தான் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது. டெரர் அப்படிங்கிற அந்த ஒரு முத்திரை குத்தப்பட்டு இன்னைக்கு ஹமாஸ் வந்து ஒரு தீவிரவாத குழுவாக உலக நாடுகளால் சித்தரிக்கப்படுது. துருக்கி உள்ளிட்ட இந்த அரபு நாடுகள் வந்து ஹமாஸை வந்து அப்படியெல்லாம் கிடையாது, அவங்க விடுதலை குழு அப்படிங்கிறத அங்கீகரித்து அந்த வார்த்தைகளை மாற்றி காட்டினாங்க. ஆனால் போர் நடக்கக்கூடிய இடத்துல யார்னாலும் எப்போனாலும் இறந்து போவாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம். அந்த வகையில் மசூத், புதிதாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஈரானுடைய மிக முக்கியமான நபர், அவர் வந்து அவரை சந்திக்கிறதுக்காகவும் அவருடைய அந்த விழாவில் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்காகவும் நேரடியாக ஈரான் தெஹ்ரானுக்கு போகிறாரு இஸ்மாயில் ஹனியே. போன இடத்துல மசூத்தை சந்திக்கிறாரு. சந்திச்சு முடிச்சதற்கு பிறகு அவருக்கான அறை ஒன்று ஒதுக்கப்படுது. அந்த அறையில் தன்னுடைய மெய் பாதுகாவலரோடு அவர் அமர்ந்திருக்கிறார். அந்த நேரத்தில் இஸ்மாயில் ஹனியவர் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்னும் அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஐஆர்ஜிசிட்டேருந்து கிடச்ச ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, இஸ்மாயில் ஹனியே கொலை செய்யப்பட்டு விட்டார், அவருடைய மெய்காப்பாளரும் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார், எங்கன்னா டெக்ரானில் வச்சு கொலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல். ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ். இப்படி ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது
நடந்துருமா அப்படின்லாம் ஏதாவது ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கான விஷயம். இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு இறந்தாரு அப்படின்னா எந்த அளவுக்கு அது ஒரு ஷாக்கிங்கான நியூஸா இருக்குமோ அதே அளவிற்கு ஈக்குவலான ஒரு நியூஸ் இஸ்மாயில் ஹனியே அவர்கள் மரணம் அப்படிங்கிறது. இது வந்து இதை ஹமாஸ் பொறுத்தளவுல இது ஒரு ஜஸ்ட் ஒரு செய்தியாக தான் பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா அடுத்தடுத்த தலைவர்கள் அங்கே உருவாகிட்டே தான் இருக்காங்க. பொலிட்டிக்கல் ஹெட் மட்டும்தான் இஸ்மாயில் ஹனியே. அதுக்கு பின்னாடி வந்து எக்வாஸ் என்பார் முகமது டைஃப் உள்ளிட்ட ஏகப்பட்ட நபர்கள் வந்து பின்னாடி இருக்காங்க, இயக்குறாங்க. ஹோஸ்டேஜினுடைய விடுதலையாகட்டும் ஹமாஸினுடைய விடுதலையாகட்டும் பாலஸ்தீன மக்களுக்கான விடுதலையாகட்டும் இதெல்லாம் செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு இங்கே பெரிய டீம் இருக்கிறதா சொல்லப்படுது. அல்ஜசீரா உள்ளிட்ட செய்தி நிறுவனங்கள் இதைத்தான் பல ஆண்டுகளாக வந்து வெளிபரப்பிக்கிட்டே இருக்காங்க கத்தாரில் இருந்து. ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ நீங்கள் ஃப்ரேமில் பார்க்கக்கூடிய இந்த நபர்கள் யாருன்னா இஸ்மாயில் ஹனியேவினுடைய மகன்கள் பேரன்கள். இவங்க எல்லாருமே இடையில நடந்த அந்த பாலஸ்தீனத்தில் நடந்த ஒரு கார் தாக்குதலில் கொலை செய்யப்பட்டாங்க இஸ்ரேலால். அது ஓபன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருந்தாங்க. இப்போ இஸ்மாயில் ஹனியேவை கொலை செய்தது இஸ்ரேல் தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்ன வரைக்கும் அஃபீஷியலாக இஸ்ரேல் சைட்லேருந்து கிடைக்கல. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நபர்கள்லாம் உங்களுக்கு தெரியும், குவாசின்வார், அதுக்கப்புறம் இஸ்மாயில் ஹனியே அவர்களுடைய அக்கா, அவங்களும் வந்து அவங்கள இடையில வந்து இஸ்ரேல் பிடிச்சிட்டு போயிருந்தாங்க, அதுக்கப்புறம் விடுதலை பண்ணாங்க. அதற்கு பிறகு அவங்களுடைய வீட்டுக்குள்ள அவங்க இருக்கும்போதே ஒரு லேடின்னு கூட பார்க்காம அவங்க வீட்டுக்குள்ள வந்து குண்டு போட்டு அவங்கள கொலை செஞ்சாங்க. இஸ்மாயில் ஹனியே அவர்களுடைய பேர குழந்தைகள் எல்லாருமே வந்து இறந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இஸ்மாயில் ஹனியேவினுடைய குடும்பத்தினர் மட்டும் மொத்தம் 18 பேரை இஸ்ரேல் சாகடிச்சிருக்கு. இஸ்மாயில் ஹனியே மட்டும் இந்த அரசியல் அழுத்தம் காரணமாக வெவ்வேறு இடங்கள்ல வந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. கத்தாருக்கு போகிறது, அதற்கு பிறகு ஈரானுக்கு போகிறது உள்ளிட்ட இது. இப்போ என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா ஈரான் தான் ஹமாஸுக்கு ஆயுதங்கள்லாம் கொடுக்குது அப்படின்லாம் மறைமுகமாக பேசுவாங்க. ஈரான் வந்து தேடப்படக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் ஈரானுக்கு அவர் நேரடியாக போயிட்டு வரக்கூடிய நிகழ்வுகள்லாம் அரங்கேறிட்டு தான் இருந்தது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு அவருக்கு இருக்கக்கூடிய நெருங்கிய உறவை காட்டுச்சு. ஆனால் அதே ஈரானில் வச்சு இஸ்மாயில் ஹனியே கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ஈரானுக்கான மிகப்பெரிய அளவிலான அசிங்கம் தான். இது இப்படி ஒரு சம்பவம் நடக்க விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு இடங்களில் பதிவுகளையும் பார்க்க முடியுது. அடுத்ததாக வந்து இந்த நபர் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், 2017 தொடர்ச்சியாக அறியப்பட்ட ஒரு முகம்தான். இவருடைய வெவ்வேறு முகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்டர்நெட் முழுவதும் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஒரு காலகட்டத்தில் இவர் எப்படி இருந்தார், இவருடைய சிறுவயது வாழ்க்கை என்ன, அதற்கு பிறகு எப்படி ஹமாஸில் வந்து உறுப்பினரானார், எப்படி வந்து அரசியல் பிரிவு தலைவராக உருவாகினார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், இன்னைக்கு இவரை பற்றிய விஷயங்கள் தான் இன்றைக்கி ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் அதிகமான அளவில் தேடு பொருளாக இருக்குது. ஸோ இஸ்மாயில் ஹனியே இஸ்ரேல் காசா வார், இஸ்மாயில் ஹனியே கில்டு, இதுதான் அல்ஜசீரா அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாரு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இவர் கத்தாருக்கெல்லாம் இடையில ட்ராவல் பண்ணது, அழகாக வந்து கார் ஓட்டிக்கிட்டே வந்து தெருக்களில் பயணப்படுறது, இவருக்கு இவ்வளோ மெய்க்காவலர்கள் இருந்திருக்காங்க. இருந்தாலும் இவர் இதை தாண்டி வந்து ஒரு அட்டாக் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். மெய்க்கா பாதுகாப்பாளர்கள் எல்லாத்தையுமே வந்து அடிச்சு உடச்சிட்டு ஒரு தாக்குதல் நடந்திருக்கு, அதுவும் ஈரான்லேயே வச்சு இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கும்போது வெரி வெரி ஷாக்கிங் நியூஸ் தான். இப்படி ஒரு நிகழ்வு வந்து ஹமாஸை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இது ஹமாஸுக்கு பெரிய அளவிலான ஒரு பின்னடைவா அப்படின்னு கேட்டால் ஆமாம், பின்னடைவு தான். ஒரு அரசியல் பிரிவினுடைய தலைவர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கும்போது பின்னடைவாக தானே பார்க்க முடியும். ஆனால் இது யார் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல் இந்த நிலையாக இல்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ இடையில வந்து ஈரானுடைய ரைசி அவர்கள் அவருடைய ஹெலிகாப்டர் விபத்தில் வந்து வெளியானார் அந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும். ஈரான் தான் முழுக்க முழுக்க வந்து மத்திய கிழக்கு நாடுகளில் வலிமையான ஒரு தேசம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்குச்சு. ஈரானுக்கும் ஈரானுக்கும் இடையில, ஈரான் ஈராக் இடையில போர் நடந்தப்போ கூட அந்த நிகழ்வின் போது கூட ஈரான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நாடாக அறியப்பட்டது. யாசர் அராபத் உள்ளிட்ட நபர்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச பேர் தான். இதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு இருக்குது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில். அதில் ரைசி அவர்களுடைய பேர் வந்து பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது. ஈரான் இந்த அளவுக்கு உலக நாடுகள் மத்தியில் தலைநிமிர செய்த நிகழ்வுகள், பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கூட்டமைப்பு உருவாக்குனது, தனி நாணயம், அதாவது யூரோவுக்கு யூரோ நாணயத்துக்கு எதிராக, அமெரிக்காவினுடைய நாணயத்துக்கு எதிராக பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பில் தனி நாணயம் உருவாக்கணும்னு சீனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் பெருமுயற்சி எடுக்கக்கூடிய இந்த நேரத்தில்
இப்போ ரைசி அவர்களுடைய மரணம், அதனைத் தொடர்ந்து ஹமாஸ் அவர்களுடைய ஹமாஸினுடைய பிரிவினுடைய அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியே அவர்களுடைய மரணம் அப்படிங்கிறது பாலஸ்தீன மக்களை சோகத்தில் தான் ஆழ்த்தியிரு. ஏன்னா தனக்காக போராடிய ஒரு மனிதர் வந்து இறந்து போயிருக்காரு அப்படின்னு. இஸ்மாயில் ஹனியே டெரர்னு அமெரிக்கா சொல்லுது, ஆனால் இந்த பக்கம் துருக்கி ஈரான் உள்ளிட்ட நாடுகள்லாம் அவர் அப்படிலாம் கிடையாது, அரபு நாடுகளும் வந்து இல்லை அவங்க அவங்களுடைய விடுதலைக்காக தானே போராடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டு தரப்புலையுமே இரண்டு விதமான விஷயங்கள் வெவ்வேறு விஷயங்களை முன்வைக்கிறாங்க. இதில் எது உண்மை அப்படிங்கிறது மக்களாகிய உங்களுக்கே தெரியும். ஸோ மேற்கத்திய நாடுகள் வந்து தங்களுடைய வல்லாதிக்கத்துக்கின் கீழே வந்து எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிறது, அதுவும் அமெரிக்கா மீறி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் அண்மை தேசமாக வைத்திருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய விஷயங்கள், அந்த வகையில் வந்து பெரும் எண்ணெய் வளத்தை வந்து சுரண்டணும் அப்படிங்கிறதுக்காக பாலஸ்தீனத்தினுடைய ஒட்டுமொத்த பகுதியையும் தடதாக்கிக்கிறதுக்கு இஸ்ரேல் முயற்சி பண்ணுது. பிச்சை எடுக்கக்கூடிய இஸ்ரேல் நெதன்யாகு அவர்கள் அமெரிக்காவுக்கு போய் நேரடியாக பேசிட்டு வேற வந்திருக்காரு. கமலா ஹாரிஸ் வந்து தலையில கொட்டு வச்சு காசா வர முடிவுக்கு கொண்டு வா தம்பி அப்படின்னு நெதன்யாவுக்கு தலையில கொட்டி அனுப்பிச்சது நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தாண்டி அமெரிக்காவுடைய சப்போர்ட் இல்லாமல் இஸ்ரேலால எந்த விஷயமும் செய்ய முடியாது. ஆனா இந்த கொலையை செய்தது யார்? இஸ்மாயில் ஹனியே அவர்களை கொலை செய்தது யார்? ரைசி அவர்களுடைய அந்த மரணம் கூட விமான ஹெலிகாப்டர் விபத்துன்னு சொல்லிட்டாங்க ஈரானே, அதுல மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா ஹனியே அவர்களுடைய கொலைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். காரணங்கள் தெரிந்தாலும் அந்த காரியவாதி யாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது செஞ்சு முடிச்சிருக்கிறது இஸ்ரேலா இல்லை வேற ஒரு டீமா யாரு அப்படிங்கிறத அடுத்த தகவல் கிடைக்கும் போது உங்களிடத்தில் தெரிவிக்கிறேன். என் கையெழுத்து மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்.